வணக்கம் வெல்கம் டு வைசி சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா பாப்சிகல்ஸ் பாப்சிகல்ஸ்ங்கிறது வேற ஒண்ணு இல்லங்க குச்சி ஐஸ் தான் அதை இன்னைக்கு 3 டிஃபரண்ட் ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணிருக்கேன் என்னென்ன ஃப்ரூட்ஸ்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பப்பாயா பாப்சிகல்ஸ் பண்ணிரலாம் பப்பாயா பாப்சிகல்ஸ்க்கு 1 கப் பப்பாயா கொஞ்சோண்டு ஐஸ்னிங் சுகர் எடுத்துக்கேன் இது ரெண்டத்தையும் மிக்ஸி கப்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த பப்பாயாவை மிக்ஸி ஜார்ல போட்டுருக்கங்க உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் வேணும் கூட்டியோ குறச்சோ போட்டுக்கோங்க நான் இப்போ ஐஸ்னிங் சுகர் 2 டீஸ்பூன் வந்த இந்த பப்பாயால போடுறேன் இப்போ இது மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுக்கலாம் பப்பாயாவை இப்ப அரைச்சு எடுத்தாச்சுங்க இது வந்து நம்ம ஒரு மோல்ட்ல ஊத்திக்கலாம் இந்த பாப்சிகல் மோல்ட்ல ஊத்திக்கலாம் பப்பாயாவை இப்படி ஊத்திக்கலாம் இந்த அளவுக்கு போதும் திருப்பி அந்த கப்லயும் ஊத்திக்கலாம் போதும் இப்போ இத ஒரு லிட் ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் அதையும் ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ அடுத்த பாப்சிகல்ஸ் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ அடுத்த பாப்சிகல்ஸ் வந்து ஜாமுன்க ஜாமுன்கிறது நாவல் பழம் அதுக்கும் அந்த ஐஸ்னிங் சுகர் அப்புறம் ஒரு அரை மூடி லெமன் இதில் இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாவல் பழத்தை கொட்டை எடுத்து அதோடைய அந்த ஃப்ளஷ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுகர் போட்டுக்கலாம் நான் ஒரு 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டேன் இப்போ ஜாமுனை மிக்சியில் போட்டு ஜூஸ் மாதிரி அடிச்சாச்சுங்க இப்போ இதை வந்து மோல்டில் ஊற்றிடலாம் மோல்டில் ஊற்றி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ தேர்ட் பாப்சிக்கல் வந்து நம்ம ஸ்வீட் லைமில் பண்ணிடலாங்க நம்மளுக்கு அதுக்கு வந்து 3 ஸ்வீட் லைமு அப்புறம் கொஞ்சோண்டு ஹனி கொஞ்சோண்டு பொமோகிரானட்டு அப்புறம் வந்து புதினா ஃபார் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து தேர்ட் பாப்சிக்கல்ஸ் ரெடி பண்ணிடலாம் ஸ்வீட் லைமை இப்படி ஜூஸரில் நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ தேர்ட் பாப்சிக்கல்ஸுக்கு ஸ்வீட் லைமை பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க ஜூஸரில் போட்டு பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ அதில் 2 டீஸ்பூன் ஹனி உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம் ஹனி போட்டு நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் கலக்கி விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா ஹனி டிசால்வ் ஆகுது கலக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் புதினா இலை ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ மோல்டில் ஊற்றலாம் வாங்க இப்போ ஸ்வீட் லைம் பாப்சிக்கல்லாம் அந்த மோல்டில் போட்டுடலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொமோகிரானட்டை அந்த மோல்டில் கொஞ்சம் ஃப்ரெஷ் பொமோகிரானட்டை அந்த க்ரன்ச்சினஸ்க்காக அந்த மோல்டில் கொஞ்சம் போட்டுடலாம் இன்னொரு மோல்டுலையும் போட்டுடலாம் போட்டுட்டு அந்த ஸ்வீட் லைம் எடுத்து ஊற்றிக்கலாங்க ஸ்வீட் லைமை நல்லா ஊற்றிக்கலாம் இப்போ அதை ஸ்டிக் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதையும் ஒரு ஸ்டிக் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போது பப்பாயா ஜாமுன் ஸ்வீட் லைம் பாப்சிகல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளார 8 ஹவர்ஸ் வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணலாங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு எடுத்து காமிக்கிறேன் இப்போ 8 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் நம்ம செட் பண்ணியாச்சுங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது பப்பாயா ஐஸ்கிரீம் பப்பாயா பாப்சிகல்ஸ்
जामुन नावल पलम पॉप्सिकल्स नावल पलम कुच्ची आइस स्वीट लाइम वित् हनी साड़ी हनी पोमोग्रेनेट मिंट पड़ पॉप्सिकल्स अलग वह இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நம்புங்க थैंक यू